எந்த நிபந்தனைகள் கிடையாதுங்க. நான் 100 கோடி விடு, 200 கோடி விடு, 300 கோடி இருந்து நாங்கள் எங்கள் தனிமை தோட்டத்துக்கு செலவழிச்சிருந்தோம். நான் டிமாண்ட் பேசணுமா? கிடையாது, பதவி வேண்டாம்ன்ட்டு சொன்னேன். எனக்கு அமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ வேண்டாம்ன்ட்டு சொன்னேன். ஏன்னா அந்த துணை முதலமைச்சர் பதவி எப்படி டம்மின்னு எனக்கு தெரியும். நல்லா வேணாம் தெரியும். அப்புறம் மாணவர்கள் பாரத பிறந்த நான் முதலமைச்சர் இருக்கும்போது மிகப்பெரிய உதவி செஞ்சார். 10 லட்சம் தான் மெரினாவில் கூட்டிட்டாங்க. டெய்லி போராட்டம். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் முதலமைச்சர் இருக்கும்போது. வாபஸ் வாங்கலை, வாபஸ் வாங்கலை. வேறு வழி இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன். 24 நேரத்தில் 4 துறைகளுடைய அரசாணையை உருசாணையை தந்து ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக இன்றைக்கு அனைத்து தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஊழகமாக நன்றியோடு சொல்றேன். மாண்பு பாரத பிரதமர் தான், மாண்பு பாரத பிரதமர். வருதா பயில வந்துச்சு கெட்ட நேரம். அம்மா இல்லையே, நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை பார்த்தான். இங்கே தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஆதாரம் சென்னைக்கு. கிருஷ்ணா வாட்டரில் போய் அவர்கிட்ட சந்திரபாபு நாயுடு பேசுறதுக்கான போகிறேன். அவர் கான்ஃபரன்ஸில் வந்து அதிகாரியில் உட்கார வச்சு என்னை கையை பிடிச்சி வாங்க, ஒன் டு ஒன் பேசணும், உள்ளே கூட்டி போயிட்டு நான் போகும்போது தண்ணியை அதிகாரியில் லைசாக கூப்பிட்டு தண்ணியை திறந்து விடுங்கட்டார். என்னை கேட்காம நான் அவர் பேசிட்டு வந்து கான்ஃபரன்ஸில் உட்கார டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்து தமிழ்நாடு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவருக்கு நான் எந்திரிச்சு நன்றி சொல்லிட்டு ஒன்றை டிஎம்சி தந்தார், அதை வச்சு சமாளித்தேன். அதுதாங்க வேணும் எனக்கு. இன்னைக்கு சின்னம்மாவிடம் போய் போய் என்னென்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அவர்கள் மூலமாக எனக்கு வந்து கொண்டு இருக்குது காதல். இவர்கள் தான் வந்து உங்கள் மேலே வந்து இந்த அப்படி போயிட்டார் பண்ணிச்சு, எப்படி போயிட்டார் பண்ணிச்சலும், அவரே நிரந்தர முதலமைச்சராக இருக்குது, பிளான் பண்ணுறாரு, இப்பெல்லாம் சொல்லி இல்லி தான் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற நிலை அப்போ உருவாச்சு. சரி இப்போ நடைபெற்றல. இதுவரைக்கும் அந்த 4.5 ஆண்டு காலம் நான் ஏதாவது ஆட்சி நடைமுறையில் தவறு செய்திருக்கேன் என்று சொல், பகிரங்கமாக சொன்னால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயார். எல்லாமே தன் கைக்கு இரும்பு பிடிகளை கைக்குள்ள வச்சு நான் தான் முழு அதிகாரம். பிரெஞ்சு தேசத்தினுடைய சர்வாதிகாரம் தான் 14வது நியாயம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்வாதிகாரம் இன்னைக்கு வரலாற்றிலே பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன எல்லாத்தையும் தன் கைக்குள்ள வச்சுக்காரு, எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி. என்ன ஆச்சு? ஊரக உள்ளாட்சி தர நடந்தது, அதில் தோழி உழுப்பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி. அதற்கடந்து நாடாளுமன்ற தேர்தல், அதோடு இணைந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 23 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல், இரண்டிலும் தோழி படுதோழி நாடாளுமன்ற தேர்தல். ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலையும் 3 லட்சத்திலேருந்து 5 லட்சம் 6 லட்சம், அண்ணன் தம்பி துறையெல்லாம் 5.5 லட்சம் வித்தியாசம் மட்டும், வித்தியாசம் மட்டும் 5.5 லட்சம். ஒன்னே ஒன்று கண்ணே கண், தேனியில் ஜெயிச்சான். தேனியில் தேனியில் ஜெயிச்சான். 75,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். அது போட்டு நான் சார்ந்ததுக்கு போடி தோழி 27,000, உசிலமெட்டி மக்கள் அந்த மக்கள் 24,000, சோழ வந்த மக்கள் 23,000. அதிகாரபூர்வமான பாரதிய ஜனதா கட்சி அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் வந்து ரவீந்திரநாத் வந்து மந்திரி பட்டியலில் இருக்கிறாருன்னு போட்டு விட்டாங்க செய்தியை. இது வினைக்கு போட்டாங்களே, இது போட்டாங்கன்னு தெரியல. இங்கிருந்து பழனிசாமி ஒரு 9 பேரை அமைச்சர்கள் கூப்பிட்டு வந்தார் டெல்லிக்கு. யார் யாரை பார்க்கணும் அப்புறம் பார்த்து